ஆ ஜூம் இன் பண்ணுறாங்க. வாயாண்ட என்னதுரா அது ஆண்டனா மாதிரி இருக்கு. ஏண்டா இவ்வளோ ஜூம் பண்ணி ஜூம் இன் போறீங்க அண்ணே? சாகத்துக்கு முன்னாடி ஸ்லெண்டர் கட்டியை நான் பார்க்கணுண்ணே, ப்ளீஸ் நான் காட்டுறேன். ஹலோ பாய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ஸ்லெண்ட்ரினாவோட ரெண்டு கேம் விளாட போகிறோம். முதல்ல ஃபாரஸ்ட்டு, அப்புறம் ஸ்கூலு. ஃபாரஸ்ட்டுக்கு போயிட்டு அவங்க அண்ணன்காரனை எழுப்பி விட்டு அப்புறம் ஸ்கூலுக்கு போயிட்டு ஸ்லெண்ட்ரினாவோட ரியல் ஃபேஸாக பார்க்க போகிறோம். வாங்க கேம்குள்ளே போகலாம். பெட்டி கிடைக்கே சூப்பரு. அட பாவீங்களா, பெட்டி கொடுத்து அதுக்கு சாவியை போய் கண்டுபிடி அப்படின்றாங்க. அண்ணே நீ என்னண்ணா இவ்வளோ தில்லா பேசிக்கிட்டு இருக்க? இந்த காட்டில் சென்ட்ரினா சுற்றின்னு இருக்கானே, தெரியாதா அவங்களுக்கு? இங்கே தான் எங்கன்னா சுற்றிக்கிட்டு இருப்பா. ஐயோ அடே வாய முறா, ஏன்டா ஸ்லெண்டர்னா ஸ்லெண்டர்னான் கத்துற? ஐயோ நான் சொல்றேனே, ஸ்லெண்டர்னான்னு சொன்னாலே அவன் வந்துருவாடா. இங்கே பாரு, ஏதோ ஒரு வீடு இருக்கு, இந்த வீட்டுக்குள்ள போய் பார்ப்போம். ஏய் யாரா அது? அண்ணே கிளவினே, ஸ்லெண்டர்னா மட்டும் தான் இருப்பான்னு பார்த்தா கிளவி இருக்காளே. கிளவியா இருக்க வாய்ப்பே இல்லை, இப்பதான் அவளை போட்டு தள்ளிட்டு வந்தேன். இவ வேற யாரோ? ஓ நோ, கிளவியோட கிளவி. அப்படியானே கிளவியை போட்டு தள்ளிட்டு அவ சூப்பர் நடந்தது, இது எப்பனே நடந்தது? ஐயோ கிளவியோட கிளவி வேற தோத்துறாளே, இவளையும் போட்டு தள்ளினா தயவு செய்து. ஒரே பெச்சாரா பண்ணிட்டு இருக்கானே. போன வாரம் தான் தம்பி போட்டு தள்ளினேன், நான் வீடியோ லிங்க் தரேன், போய் பார்த்துட்டு வா. இந்த வீட்டுக்குள்ள என்ன இருக்கு? ஏதோ டப்பா மாதிரி ஏதோ இருக்கு. என்ன தள்ள சொல்றாங்களோ பாறேன். டப்பா போட்டு அந்த சைடு தள்ள சொல்லி யாரமா இருக்கலாம் கொடுத்துருக்காங்க. அடடாடா எவ்வளோ ஈஸியாக கொடுக்குறாங்க. எப்பா ஒரு சாவி கண்டுபிடிச்சிட்டோம், இன்னும் 6 சாவி எடுக்கணும் போல. இது என்ன சவ பெட்டி? யூ நீட் 7. ஆஹா 7 சாவி வேணுமா? 2 சாவி கிடச்சிச்சு. 7 சாவி வச்சு எதுக்கு நான் சவ பெட்டியை ஓப்பன் பண்ணுறேன்? டேய் ஏன்டா நடுக்காட்டில் போனதே தப்பு, அதில் ஒரு சவ பெட்டியை திறக்கிறதுக்கு 7 சாவி வேற, இதில் ஒரு மேப் வேறு கொடுத்துருக்கானுங்க கண்டுபிடிச்சு சொல்லி. என்னங்கடா டேய், என்னையை பார்த்தா எப்படா தெரிஞ்சு? அப்படி தெரிதா இல்லை இப்படி தெரிதா? சரி விடுங்க என்ன இவங்க. அம்மா என்ன இவ்வளோ வேற வந்து நம்மளை டார்ச்சர் பண்ணிருக்கானே அடிக்கடி. விட்ரா விட்ரா, ஸ்லெண்ட்ரினா கேமில் ஸ்லெண்ட்ரிலாம் இல்லைனா எப்படி? சரி ஏய் இங்கே ஒரு வீடு தெரியுதுரா. இந்த மொட்டை காட்டில் யாரா இவனுங்க வீடு கட்டி வாழ்ந்துட்டு இருக்கானுங்க? இவனுங்க முகரக்கட்டையெல்லாம் நம்ம போய் பார்க்கணும்டா. டேய் யாருனா இருக்கீங்களாடா பாரு. ஏய் எவனோ ஒருத்தர் நின்றுட்டுருக்கான்டா. ஏய் ஸ்லெண்ட்ரினாவோட அண்ணன் மாதிரி இருக்கு, ஆத்தாடி கதவை சாத்திக்கிட்டான். என்ன நம்மளை பார்த்து வெக்க போட்டு கதவை சாத்திக்கிட்டானா இல்லை இல்லைன்னு தெரியலையே. அண்ணே அவ வந்து ஸ்லெண்டர்னாவோட அம்மா. ஐயோ ஸ்லெண்டர்னா பேரை சொன்னாலே வந்துடுறாளேன்னு சொல்லவே கூடாது. அண்ணே அவன் தானே அந்த ஸ்லெண்டர்னாவோட அண்ணன். ஆனால் இப்போ அவன் செத்துட்டானே, செத்தவன் எப்படி நான் இங்கே இருக்கிறா? எனக்கு ஒன்றும் புரியலையே. அந்த கிராணி ஃபேமிலி எல்லாம் செத்து போன பேய்ங்க தான்டா. டேய் இப்போ பார்த்தியா ஸ்லெண்டர்னா ஸ்கேட்டிங் ஹஸ்ட்டு போயிட்டுருக்கா? ஏய் ஸ்லெண்டர்னா அடி பாவி, நாங்கள் உசுருக்கு பயந்து போயிட்டுருக்கோம், அவள் வந்து ஸ்கேட்டிங் போட்டு விளாட்ருக்கான் பாரு. உசும்பு தான் அவளுக்கு. ஆனால் இது என்னண்ணே பெட்டி? ஐயோ அதை கீ கேட்குதுண்ணே, நம்பர் எதனா தெரியுமா? டேய் எனக்கு எங்கடா தெரியும் அதெல்லாம், இனிமேல் தான் வா கண்டுபிடிக்கணும். இந்த வீட்டை விட்டு போவோம். ஆத்தாடி ஸ்லெண்டர்னா கிளவியோட கிளவி போயிட்டுருக்காடா. ஐயோ பாத்துடா, ஓடு ஓடு ஓடு. ஐயோயோ ஸ்லெண்டர் ரெண்டு பேரும் கூட்டு சேர்ந்து குடிக்கிறாங்க. டேய் கிளவி வயசான காலத்தில் எதுக்கு? அதுவும் வீடாக இருந்தால் பரவாயில்ல, இந்த மொட்டை காட்டில் உன்னால் ஓடியே வர முடியாது. சரி அப்படியே தொட்டிக்கிட்டே வா, பார்த்துக்கு போன மாதிரி இருக்கும். எனக்கு என்னவோ இது பெரிய சுடுகாடுன்னு நினைக்கிறேன். இந்த சுடுகாட்டில் இதுங்க ஒரு ஒரு வீடு கட்டி வாழ்ந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேனே. ஆ ஸ்லெண்டர்னா இருக்கா, உங்கள் அண்ணன் இருக்கான், கிளவியோட கிளவி இருக்கா, இன்னும் கிழவன் கிழவன் மட்டும்தான் காணும். அவனே அம்மாடி என்ன இதுக்கு இடையில வவ்வாலாக வேற வருது. ஏய் ஆமாடா, அப்போ நம்ம சுடுகாட்டில் தான்டா சுற்றிட்டு இருக்கோம். இதுங்க பாரு சுடுகாட்டில் வந்து மண்ணுக்குள்ளே புதையாமல் வீடு கட்டி வாழ்ந்துட்டு இருக்குங்க. வேறு லெவல் தக் லைஃப் பண்ணுங்க. இந்த பெட்ரோல் எடுத்து நம்ம அதை ஊற்றிடுவோம். பாட்டு கேட்பண்டா கொஞ்சம் நேரம். ஏதோ நம்பர், ஐயோ ஏதோ நம்பர் சொன்னான்டா. டே இந்த நம்பர் எடுத்துகிட்டு போய் அந்த பாக்ஸில் போட்டோன்னா அந்த பாக்ஸ் ஓப்பன் ஆகும் நினைக்கிறேன். ஐயோ கிளவி அதுக்குள்ளே வந்துட்டா போகிறேன். கிளவி நீ அங்கேயே மிஸ் ஆயிடுவோன்னு நினச்சா இன்ன வரைக்கும் தொட்டிட்டு இருக்காப்பா கிளவி. எனக்கு ஞாபகம் இருக்குண்ணே நம்பர், வாண சீக்கிரம் போகணேன். போயிட்டு அந்த டப்பா ஓப்பன் பண்ணுவோம், என்ன இருக்குன்னு பார்ப்போம். எனக்கு என்னவோ சாவி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இதில் சாவி கண்டுபிடிச்சாலே போதும். கிளவி கிளவி எஸ்கேப் நான் கிளவி வந்து எங்கேயோ போயிட்டா கண்டுகிட்ட நம்பர் வரைக்கும் அவள் தெரியல. நம்ம இப்போ ஃப்ரீயாக போகலண்ணே. இது என்னென்ன மேப்பு இது? அவனே மேப்பு வரைஞ்சி வச்சுருக்கான் போல, யார் வந்துச்சான் தெரில. ரொம்ப கேவலமான ஒரு மேப்பு. ஏ பாறாங்கல், இதுக்கு நடுவில் பாறாங்கல் வேற. ஆ இந்த வீடு தானே, இந்த வீடு தானே. இப்போ நேராக போகிறோம், அந்த பெட்டியில் பாஸ்வேர்டை போடுறோம், அவ்வளோதான், அதை ஓப்பன் பண்ணுறோம்.
எனக்குமே சாவி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இன்னும் 4 சாவி எடுத்தோம்னு வச்சுக்கேன், இந்த 4 சாவி எதுக்குன்னு தெரியலையே. ஓகே கோடு போடுவோம், 5 3 7 9. ஆ 5 3 7 9 சூப்பர். சாவிடா சொன்ன மாதிரியே சாவிதண்டா, இன்னும் 3 சாவிதண்டா. எவனோ சிரிக்கிறான்டா. யாரா அது சிரிக்கிறது? மூஞ்சுக்கு முன்னாடி வந்து சிரிக்கா பார்ப்போம். பல்லைகளெல்லாம் தட்டி கையில் குத்துறேன். அவன்டா அது ஏன்டா எங்கள் உசுருக்கு போராடிட்டு எங்களை பார்த்தா சிரிப்பாக இருக்கா சிரிப்பு. ஐயோ இவ்வளோ வேற. ஏய் கூட்டு போகடா அதா, இந்த கேமில் கோபத்தை கூட காட்ட முடியலையே. அதுக்குள்ளே வந்து ஆஃப் பண்ணிடுறாங்க, காமெடி பீஸ் ஆகிக்கிறாங்க. ரைட்டு, இவன் வேற கண்ணுக்குன்னு எல்லாம் சவப்பாய் ரெட் ஆகிடுது போல். இதில் உயிர் குறைஞ்சி ஏறுறதெல்லாம் கிடையாது. கொஞ்ச நேரம் அப்படியே நம்ம இருந்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக அது உயிர் வந்துடுது. இது என்னது மாட்டு பண்ணியா? பொது கழிப்பிடம் நினைக்கிறேங்க. ஆனால் இவங்க போகிறேன். ஆ வெட்டி கிடக்கு சாவியா? உட குரோபார் யூஸ் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம், சாவி கிடச்சிச்சு. ஏய் இன்னும் 2 சாவி தான்யா, இன்னும் 2 சாவி தான். இந்த மேப்பை பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு தான் வருது. ரைட்டு, இன்னும் 2 சாவி தான், நான் எதாவது எடுத்துருவோம். இங்கே தான் இங்கே, ஆ இங்கே ஏதோ கண்ணுக்கு ஏதோ தெரியுது. ஐயோ அவ்வளோ ஒரு காலா கிளவி. அண்ணே சைலண்டா சத்தம் போடாம வந்துருமா? ஏண்டா கத்துறேனே? ஏன்னா சைலண்டா வந்து சொல்லிட்டு நீயே கத்துற அர்த்தம் என்ன? பின்னாடி ஸ்லெண்டரா வந்து என்ன பயமுத்திட்டானே. தம்பி கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ தம்பி, இன்னும் கொஞ்ச நேரம் தான், இன்னும் 2 சாவிதான். நம்ம ஆரம்பத்துல ஒரு பெட்டி ஒண்ணு எடுக்க போனோம் பாத்தியா, அந்த பெட்டி கூட சாவி இல்லாம தான் நம்ம போயிட்டோம். இப்போ அந்த பெட்டிக்கு போனோம், அதாவது ஆரம்பத்தை இடத்துக்கு போயிடும். ஆ வந்துருச்சுரா வந்துருச்சுரா, பெட்டி தெரியுதுரா. இப்போ இந்த பெட்டியை வந்து குரோபார் யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணனா ஒரு சாவி கிடச்சிச்சு, சூப்பர். அம்மா ஏய் ஒரு ஒரு சாவி எடுக்கும் போது வந்து வெறுப்பேத்திட்டு இருக்கே நீ சிலிண்ட்ரினா அப்படிங்க. இதுக்கப்புறம்லாம் இதுக்கப்புறம் பாரு, கடிச்சு வச்சிடறேன் இரு. அண்ணே என்னடா பேய் கூட சண்டை போட்டுட்டு இருக்க? இந்த ஒரு சாவி தான், நான் இங்கே தானே எங்கேயும் இருக்கோம். என்னண்ணா இது காரு பாரு, இந்த ஃபேமிலி வந்து கார்லாம் வச்சு சுற்றிட்டு இருக்கு. அண்ணண்ணே சாவி கிடச்சிச்சுண்ணே, சூப்பர்ண்ணே. அப்பாடா 7 சாவியும் எடுத்தாச்சுரா. இப்போ வந்து நம்ம அந்த ஒரு வீடு இருக்கோம்ல, அந்த வீட்டுக்கு போனோம். அந்த வீட்டுக்கு போயிட்டு இந்த சாவியெல்லாம் போடணும். ஆனால் எதுக்குடா அப்படியே அந்த சுடுகாட்டில் புதைக்கிற பொட்டி எதுக்குடா தொடர்ந்து பார்க்குற? எனக்கு அது தானே லாஜிக் புரியவே இல்லை. ஆனால் அது உள்ள ஏதோ ஒரு டெட் பாடி இருக்க போகுது, எழுந்து வந்து கழுத்தையே கவ போகுது. ஆமாம் இவ்வளோ வேற டேய் எப்பா டேய் முடியலடா நாளடே. அண்ணே இந்த வீடாண்ணே, எனக்கு என்னமோ இந்த வீடு மாதிரி தானே இருக்கு. ஏண்ணா போறேன் அடே, அங்க பாடுறா கிளி வாக்கிங் போயிட்டு இருக்காடா கிளியோட கிளி. இரு அதை அப்படிக்கா போயிட்டோம். அவ அப்படிக்கா போகும்போது நம்ம இப்படிக்கா உள்ள போயிடும். அப்படா வீட்டுக்குள்ள போயிட்டோம், அவ பாக்குறதுக்கு முன்னாடியே நம்ம போயிட்டோம். இப்ப போயிட்டு நம்ம அந்த சாவியை போட்டு ஓபன் பண்ணுவோம். மாவன டெட் பாடி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா இந்த பெட்டில டெட் பாடி தான் இருக்கும். டேய் சொன்ன மாதிரியே இருக்குடா, யாரா இது? ஐயோ அதுதானே சென்றினா அவட அண்ணா. அண்ணா இங்க இருந்து ஓடணும்னு அண்ண அப்ப நீதான் அவனை உயிர் வர வச்சியானே, இதுக்கெல்லாம் நீதான் காரணமானே. டேய் டேய் கேம் டிசைன் பண்ணவன போய் கேளு. ஓகே இப்போ வந்து ஸ்லெண்டரினா ஸ்கூல் விளையாட போறோம், வாங்க கேம் குள்ள போலாம். அண்ணே மலைக்கு கூட ஸ்கூல் பக்கம் ஒதுங்க மாட்டியேனே, என்னனே ஸ்லெண்டரினாவை பிடிக்க ஸ்கூல் வரைக்கும் வந்துட்டியே. அடே ஸ்லெண்டரினாவை பிடிக்க வரலடா, ஸ்லெண்டரினாவை எப்படா பிடிக்க முடியும், அவதான் பேயாச்சே. நான் எதுக்கு வந்திருக்கேன்னா, ஸ்லெண்டரினாவை முன்ன பின்ன நேர்ல பாத்திருக்கியா? ஸ்லெண்டரினாவை பார்த்துருக்கேனே, ரொம்ப கொடூரமாக இருக்கும், அப்படியே காத்துலேயே பறந்து காத்துலேயே கரைஞ்சிருவானே. அடே அது பேயா இருக்கும் போதுரா, உண்மையாக மனுஷியாக இருக்கும் போது ஸ்லெண்டரினாவை பார்த்துருக்கியா? ஸ்லெண்டரினாவை அந்த மாதிரி நான் பார்த்தது இல்லையானே, நீ பார்த்துருக்கியானே? நானும் பார்க்கலடா, ஆனால் ஸ்லெண்டரினா படித்த ஸ்கூல் இது தான். ஸ்லெண்டரினாவை வந்து தனியாக ஒரு கிளாஸ் ரூமில் வச்சு படிப்பு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போது கிளாஸ் ஃபோட்டோ ஒன்று எடுத்திருப்பாங்கல்ல, அந்த கிளாஸ் ஃபோட்டோவை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதில் தான் சென்ட்ரினா எப்படி இருப்பான்றதை பார்க்க போகிறோம். அதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு 8 ஃபியூஸ் தேவைப்படுது. அந்த 8 ஃபியூஸை எடுத்தோன்னா
ஸ்லெண்டர்னாவோட கிளாஸ் ரூமை ஓப்பன் பண்ணிடலாம். அவள் போகும்போது வரும்போது தான் இந்த மாதிரி தான் கதவை சாத்துவா, கதவை திறந்து விடுவா, இதெல்லாம் பார்த்து நம்ம மனம் தளரக்கூடாது. எப்படியாவது இன்னைக்கு ஸ்லெண்டர்னா முகத்தை பார்த்தே தீர்றோம். அண்ணா இருந்தாலும் எனக்கு ஒரு டவுட்டா இருக்குண்ணே, ஸ்லெண்டர்னாவை மனுஷியா இருக்கும்போது பார்க்கணும்னு நினைக்கிறியே, ஒருவேளை இருக்குமோ, ஒருவேளை இருக்குமோ? டேய் டேய், உனக்கு இதே வேலையா போச்சுடா. முன்னாடி தான் கிழவியோட லிங்க் பண்ணிருந்தேன், இப்போ ஸ்லெண்டர்னாவோட லிங்க் பண்றியா? வாடா ஸ்லெண்டர்னா போட்டோ தேடுவோம். ஆ, எடுத்த சாவியை இங்கே யூஸ் பண்ணிட்டோம். இங்கே என்ன கிடக்கு? ஒரே கிளாஸ் ரூம் தான்யா. பாய்ஸு தனி, கேர்ள்ஸு தனின்னு நினைய தனித்தனியாக உட்கார வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். ஆ, ஃபியூஸு ஒன்று கிடச்சிருச்சு, இன்னும் 7 ஃபியூஸ் எடுக்கணும். வா வா தேடுவோம் வா. என்ன என்னண்ணே ஒரே அமைதியாக போயிட்டுருக்கு, ஸ்லெண்டர்னாலாம் வரமாட்டாளாண்ணே? டேய், அமைதியாக போதேன்னு சந்தோஷப்படுறா. யாராவா தூங்கிட்டு இருந்த ஸ்லெண்டர்னாவை தண்ணி எழுப்பி தண்ணி ஊற்றி எழுப்பி கூட்டினு வந்துடுவோம் போல இருக்குதே. அவளாக நினைக்கும் போது தான் வருவா, நம்மளாம் நினச்சா வரமாட்டான். ஐ திங்க் அவளை ஒரு 4 ஃபியூஸ் எடுத்தவொடனே வந்துடுவான்னு நினைக்கிறேன். ஸ்லெண்டர்னா மனுஷியா இருக்கும் போது அந்த முகர்கட்டையை நானும் பார்க்கணும்னு ரொம்ப நாளா வெயிட் பண்ணிருந்தேனே. இன்னைக்கு பாத்துருவோண்ணே ஸ்லெண்டர்னா எப்படி இருப்பான்ட்டு. சே, பாத்ரூம்லலாம் போய் தேட வச்சிட்டானுங்க. இங்கே எதுனா இருக்கா ஃபியூஸு? எதுவும் தெரியல. சஸ்பென்ஷன்ல எதுனா இருக்கோ? ஏய் ஸ்லெண்டர்னா, எங்கடி வச்சிருக்கம்மா? டேய் என்னடா ஸ்லெண்டர்னா வரமாட்டான்னு வரா. ஐயோ சாவி இருக்கு. டேய், 4 ஃபியூஸ் எடுத்தாதான் ஸ்லெண்டர்னா வருவான்னு பார்த்தா 2 ஃபியூஸ் எடுத்ததுக்கே வந்துட்டாளே. எல்லாம் உன்னால தான்டா. டேய் ஐயோ, வழியில கிடக்குற சாணிய வாயில் அள்ளி போட்டுக்கணே. அண்ணே 3 ஃபியூஸ்ண்ணே எடுத்துடலாண்ணே, எடுத்துடலாண்ணே. நான் இருக்குண்ணே உன் கூட, கிச்சனில் எதனா இருக்கான்னு பார்ப்போம். எல்லா டயரும் ஓப்பன் பண்ண, எதுவும் இல்லைண்ணே. இங்கே ஓப்பன் பண்ணுவோம், இங்கேயும் எதுவும் இல்லைண்ணே. வாண்ணே வெளியே போவோம், இங்கேயும் எதுவும் இல்லை. இதில் மொத்தம் 3 ஃப்ளோர் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம 1 ஃப்ளோர் ஃபுல்லாக பார்த்துட்டோம், 2 ஃப்ளோரில் பாதி பார்த்துட்டோம். இன்னும் இந்த ரூம், ஆ இங்கே ஒரு ஃபியூஸ் இருக்குடா, 4th ஃபியூஸ்ரா. டே, ஆ பாதி கடல் தாண்டிட்டோம். ஓ, ஒரு சாவியும் கிடச்சிருக்கு. 2 சாவி ப்ளஸ் 4 ஃபியூஸு, இன்னும் 4 ஃபியூஸ் தான். இது என்னடா இது, ஸ்ட்ரெச்சர்லாம் வச்சுருக்கீங்க ஹாஸ்பிட்டல். ஓ, 5th ஃபியூஸு, சூப்பரு. இன்னும் 3 ஃபியூஸ் தான்டா. டேய், என்னிங்க நெருங்கிட்டோம்டா. ஆத்தாடி ஸ்லெண்டர்னா வந்துட்டாலே, டே உயிர் குறையுதுடா. அம்மாடியே திரும்ப முடியலடா எப்பா. என்னன்னா கொஞ்ச நேரம் பார்த்ததுக்கு இவ்வளோ உயிர் குறைஞ்சிருச்சு. ஆடாடா, இவ வேற கதவு சாத்தி சாத்தி விட்டுறாயா. அண்ணே, அந்த ஒரு மெடிக்கல் டப்பா மாதிரி ஒன்று இருக்கு, நான் அதை எட்டினேன், அப்போ தானே உயிர் ஏறும். ஆ, 6th ஃபியூஸு அண்ணே, இன்னும் 2 ஃபியூஸ் தானே, எடுத்துடுறேன். எடுத்துடலாம்டா, எடுத்துடலாம்டா. டேய், ஒரு சாவி 2 சாவி யூஸ் பண்ணிட்டோம்டா. டேய், சாவியே இல்லை. ஐயோ, ஒரு ஃபியூஸ் எங்கே இருக்கு? ஆ, அது ஒரு ஃபியூஸு. ஏழு, ஆத்தாடி இன்னும் ஒரே ஒரு ஃபியூஸ் தான். இதோ இருக்கு மெடிக்கல் டப்பா, சாப்பிடு. அப்போடா உயிர் ஏறிச்சிரா, சூப்பர். அடா டேய், போகும்போது ஏன் வரும்போது திறந்து விடுறது, போகும்போது மூடுறது, அந்த மாதிரி பண்ண வேண்டியதுனே. என்ன என்ன, எப்படியாவது உயிர் தானே முக்கியம், எப்படியாவது இங்கேருந்து எஸ்கேப் ஆகணும்னே. கிச்சனில் தான் எங்கேயோ விட்டுருப்போன்னு நினைக்கிறேன். நான் திரும்பவும் சுற்றி சுற்றி பார்ப்பேன். அம்மா, ஐயோ, கிச்சனில் சாவி கிடக்குன்னு வந்தால் இவ கிடக்குறாளே. டே, ஒன்று நோட் பண்ணியா, நிறைய ஃபியூஸ் எடுத்தோடனே ரொம்ப அடிக்கடி வந்துட்டுருக்குந்தா, வந்துட்டுருக்கா. ஏ, தோர்க்கடா சாவி, பார்த்தியா இந்த சாவியை விட்டுட்டேன். இந்த சாவி எடுத்துக்கிட்டு நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் போனோம். இந்த சாவி யூஸ் பண்ணி தான் அந்த டோர் ஓப்பன் பண்ணோம்னு நினைக்கிறேன். ஓடியா ஓடியா கிரவுண்ட் ஃப்ளோர் போவோம். இந்த சாவி யூஸ் பண்ணி அந்த டோரை ஓப்பன் பண்ணிடலாம். ஆனால் இன்னொரு ஃபியூஸ் எங்கே இருக்கும்னு தெரியலையே. சரி, முதல்ல நம்ம இந்த சாவி யூஸ் பண்ணி அந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் உள்ள ஒரு சீக்ரெட் இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து அடுத்து ஃபியூஸ் எங்கே இருக்குன்றதை பற்றி யோசிக்கலாம். டேய், இங்கே பாரு, ஸ்லெண்டர்னா யூஸ் பண்ண டெடிபர் கிடக்கு. ஆஹா, இதை எடுத்தால் ஸ்லெண்டர்னா வந்துருவாள்ல, சப்பி தவறி கையை வச்சிடக்கூடாதா அதில்? இந்த டெடிபர் எடுத்தால் என்ன ஆகிட போகுதுண்ணே, பாருங்க எடுத்துட்டேன், ஸ்லெண்டர்னா வந்துட்டாளா இல்லையே? ஐயோ, வந்துட்டாளே. அட பாவி, அதை எடுக்காதுன்னு சொன்னேடா கேட்டியாடா. எப்போ ஃபியூஸ் கிடச்சிருச்சுடா, 8 ஃபியூஸ், ஒரு சாவியும் கிடச்சிச்சு, சூப்பர். சாவி ஃபியூஸ் அதுவும் கிடச்சிச்சு. முதல்ல இந்த ஃபியூஸை போட்டுருவோம். டேய், கையை காலை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டானா இந்த பையன். 8 ஃபியூஸும் போட்டாச்சு. இப்போ இந்த ஃபியூஸ் போட்டதுனால மேலே இருக்கிற டோர் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ அந்த டோரை ஓப்பன் பண்ணி போகணும். ஆனால் குறுக்கால சென்ட்ரா வருவாளா? ஐயோ, திப்புன்னு ஓடிடலான்டா. டேய் எப்பா, வானே ஓடலானே, ஓடுறதெல்லாம் நம்மளுக்கு என்ன புதுசா, ஓடுனே. வரைக்கும் வரலண்ணே. அண்ணே, என்ன அதிசயம், வரலண்ணே ஸ்லெண்டர்னா? பாத்தியானே, இதுதானே ஸ்லெண்டர்னாவோட கிளாஸ் ரூமு. டே, எனக்கு ஒன்று புரியலடா, எதுக்கு ஸ்லெண்டர்னா மட்டும் தனியாக ஒரு கிளாஸ் ரூமு?
அவளுக்கு தனியாக போர்டு சேரு வரேன். அவள் பெயிண்ட் பண்ண அவள் பெயிண்டிங் பண்ணியிருக்கா பார்த்தியா, அதை வந்து அவள் பெயிண்ட் பண்ணதை மட்டும் வரு, எல்லாம் கொடூரமான பெயிண்டிங்காக இருக்குது. சூனியக்காரியாக இருப்பா போல. அவளுக்கு மட்டும் தனியாக சொல்லி கொடுத்துட்ருக்காங்க, அவளுக்குன்னு ஒரு டீச்சர்லாம் இருக்காங்க போல. டேய் என்னடா, ஒரு நல்ல விஷயமா எதுவுமே வரல, எல்லாம் கொடூரமான ஒரு முகத்தை வச்சு ஏதோ வரைஞ்சி வச்சிருக்கு. ஏய் இதுதான் அவரோட டேபிள் பாருங்கண்ணே, ஸ்லெண்டரினான்னு போட்டிருக்கு. ஏய் இதில் டெடிபர் வைக்கணும்னு நினைக்கிறேன், இரு வச்சிருவோம். ஏய் வச்சிட்டோம்டா. ஏய் வந்துருச்சுடா, டேய் ஸ்லெண்டரினாவோட ஃபோட்டோ வந்துருச்சு, டைம் டு லீவா. டேய் ஓடணுமாண்டா அண்ணே, ஸ்லெண்டரினாவோட உண்மையான முகத்தை பார்க்கணுண்ணே, ஃபோட்டோவை காட்டுண்ணே ப்ளீஸ்ண்ணே. இவன் வேற உசுறு போற நேரத்துல, டேய் அந்த முகர் கட்டி அப்புறமா பாத்துக்கலாம்டா, முதல்ல இங்கிருந்து தப்பிச்சு போனோம். அம்மாடி, யாரும் தள்ளி விட்டாங்கடா, ஐயோயோ யாரையும் காணும், டேய் யாராவது அம்மாடி ஸ்லெண்டரினா, ஐயோயோ அண்ணே சாகத்துக்கு முன்னாடி ஸ்லெண்டரினா முகர் கட்டியை தான் பாக்கணுண்ணே, ப்ளீஸ் நான் காட்டுண்ணே. என்னடா இவ்வளவு ஆர்வமா இருக்கிற, பார்த்து தொலை, இதுதான் ஸ்லெண்டரினா, பாத்துட்டியா சந்தோஷமா? அண்ணே ஸ்லெண்டரினா போயிட்டானே, அவன் முகர் கட்டியை பார்த்தவொடனே போயிட்டானே அவன். டேய் ஆமாண்டா, எப்படியோ எஸ்கேப் ஆயிட்டோம்டா, ஸ்லெண்டரினா வந்து நம்மளை மன்னிச்சு விட்டுட்டாடா. பாரு அவன் முகர் கட்டி எவனும் பார்க்க மாட்டான் போல, அதனால நம்ம பார்த்ததால நம்மளை வந்து மன்னிச்சு விட்டா போல. ஸ்லெண்டரினாவோட சீரீஸில் ரெண்டு கேம் நம்ம விளையாடிட்டோம், அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம அடுத்தடுத்த கேம் விளையாடுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விட்ருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். எதனா தப்பு பண்ணிருந்தேன்னா அதை கமெண்ட்டில் வந்து கழுவி கழுவி ஊற்றுங்க. தினமும் நைட்டு 8 மணிக்கு நம்ம லைவ் போடுவோம், அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் மக்களே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா.